தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ திருச்சி மாநகரின் அடையாளங்களில் ஒன்றாக திகழும் காவேரி பாலம் பராமரிப்பு பணி காரணமாக இன்று நள்ளிரவு முதல் முற்றிலும் மூடப்படுகிறது. அதை பற்றிய வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை முழுவதுமாக பார்ப்போம். திருச்சி மாநகரின் அடையாளங்களில் ஒன்றாக மலைக்கோட்டை திகழ்ந்தாலும் அதற்கு எதிரே உள்ள காவேரி பாலம் மிக முக்கியமான ஒன்றாகும். இந்த காவேரி பாலம் வந்து திருச்சி சிந்தாமணியிலிருந்து ஸ்ரீரங்கம் மாம்பழச்சாலை இணைக்கிற வகையில் காவேரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது தாங்க இந்த காவேரி பாலம். இந்த காவேரி பாலம் எப்போ கட்டுச்சுன்னா 1976 கட்டப்பட்டது. அப்போதைய மதிப்பு என்னென்னா 1,02,50,000 மதிப்பீட்டில் இந்த பாலம் கட்டப்பட்டதுங்க. அவ்வளவு பழமையான இந்த பாலம் சுமார் 45 திருச்சி மாநகரின் அடையாளமாக திகழ்ந்துக்கிட்டு வருது. இப்போ நீங்கள் பார்க்க போடுறதுக்கும் அந்த கல்வெட்டு தாங்க. அதாவது 1976 கட்டப்பட்ட இந்த பாலத்தை அன்று திறக்கப்பட்ட கல்வெட்டு தாங்க நம்ம பார்க்குறோம். அதாவது 19/6/1976 கட்டப்பட்டது அந்த கல்வெட்டை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு பழமையான அந்த பாலம் வந்து தற்பொழுது ஒரு சில வருடங்களாகவே வந்து பல்வேறு இடங்களில் வந்து பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமாக கடந்த செப்டம்பர் மாதம் வந்து முற்றிலும் வந்து பேருந்துக்கு வந்து தடை வச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இருசக்கர வாகனங்கள் தொடர்ந்து வந்து இயங்குறதுக்கு வழி இருந்தது. ஆனால் தற்பொழுது இந்த பாலத்தை வந்து 6,87,00,000 மதிப்பீட்டில் பராமரிப்பு பணி மேற்கொள்கிறாங்க. அந்த பணி மேற்கொள்றதுல பல தடங்களை வருது. அதாவது இருசக்கர வாகனங்கள் 24 மணி நேரம் தொடர்ந்து இந்த பகுதியில் சென்றுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பணியை முழுமையாக முடிக்க முடியாது, என்ன தேக்கமடையுது அப்படின்னு ஒப்பந்தக்காரர்கள் கூறியதன் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சியும் சேர்ந்து தற்பொழுது இருசக்கர வாகனங்களும் இந்த பகுதிகளில் வந்து போக்குவரத்து தடை செய்தால் மட்டுமே இந்த பணியை விரைவில் முடிக்க முடியும் என்ற ஒரு முடிவெடுத்திருக்காங்க. அதன்படி 2022 நவம்பர் 20 நள்ளிரவு முதல் இந்த காவேரி பாலம் முற்றிலுமாக போக்குவரத்துக்கு தடை செய்யப்படுகிறது. ஆனால் அதற்கு பிறகு திறக்கப்படும் தேதி வந்து இது அறிவிக்கவில்லை என்றாலும் வருகிற 2023 ஜனவரி 1 புத்தாண்டு அல்லது அதற்கு அடுத்த நாள் ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற உள்ளது. அதனை முன்னிட்டு கண்டிப்பாக இந்த பாலம் திறக்கப்படும் என நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த பாலம் இப்போ மூடப்படுவதனால திருச்சி மாநகரில் சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஸ்ரீரங்கம் திருவனைக்காவல் துறையூர் முசிறி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய பேருந்துகள் இருசக்கர வாகனங்கள்லாம் நம்ம ஓடத்துறை பாலம் வழியாக ஓயாமரி சுடுகாடு சென்னை புறவழிச்சாலையில் உள்ள காவேரி பாலம் வழியாக ஸ்ரீரங்கம் செல்வோர் வந்து கும்பகோணத்தம் சாலை வழியாக போகலாம். திருவனைக்கால் செல்வோர் அந்த வழியாகவும் செல்லலாம். அதே பைபாஸ் வழியாக சென்று துறையூர் நாமக்கல் வழியாக வேறு இதுக்கு செல்லலாம். இதே மார்க்கத்தில் மீண்டும் இருசக்கர வாகனத்தில் திருச்சி சத்திரம் பேருந்து வருவர்கள் இதனை பயன்படுத்தி கொள்ளலாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதே சமயத்தில் திருச்சி மாநகரில் தேவையின்றி வந்து கனரக வாகனங்கள் திருச்சி மாநகருக்கு வர வேண்டாம். அவர்கள் அனைவரும் வந்து தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள புறவழிச்சாலையை பயன்படுத்தி கொள்ளவும் நெடுஞ்சாலைத்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளாருங்க. இப்போ இந்த இருசக்கர வாகனம் இன்று மட்டும்தான் சென்று கொண்டிருக்கு. இன்று நள்ளிரவுக்கு மேல் இந்த பாலம் வந்து முழுவதுமாக போக்குவரத்துக்கு தடை செய்யப்படுகிறது. இன்னும் 40 இந்த பாலம் முழுமையாக செப்பனிடப்பட்டு புதுப்பொலிவுடன் மீண்டும் இந்த பகுதியில் வந்து நாம் இருசக்கர வாகனத்தில் செல்வதற்கு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.